பசுவிற்கு உணவு கொடுப்பது புண்ணியம் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புண்ணாக்கோல ஒரு கிலோ புண்ணாக்கோல பத்து கோட்டை கொடுத்தான்னு வந்தா நிச்சயம் அந்த குடும்பம் தலைக்கும். இந்த உலகத்துக்கு தெய்வம் அதுதான். என்ன காரணம்? தாய் இல்லா தாய் பால் இல்லா குழந்தைகளை காப்பாற்றுது அது பசுமா பசுமாடு தான். ஆகவே அடுத்தலை தெய்வத்துக்கு அடுத்தது பசுமாடு தான். தெய்வத்துக்கு அடுத்த பசுவே தெய்வம்தான். அடுத்த நிலைக்கு வந்தார். அடுத்தது என்ன மூணாவது சொன்னார், யாவருக்குமா உண்ணும்போது கைப்பிடினார். என்னையா உண்ணும்போது கைப்பிடி சொன்னேன்னு சொல்கிறேன் கேட்டுக்க. ஒரு பிடி உணவு ஒரு பிடிச்ச உணவு தர ஒருவனுக்கு மனசு வந்துச்சுன்னா நிச்சயம் ஒரு பிடி கொடுக்குற மனிதன் ஒரு படி கொடுப்பான் என்பது தெரியும் எனக்கு. நான் கொடுக்கக்கூடிய மனம் வந்து விட்டது அவனுக்கு. ஆகவே ஒரு பிடிச்ச ஒரு சோறு ஒரு நினைச்சி ஒன்று தினம் ஒரு இல்லறத்தான் ஒரு பிடிச்ச ஒரு காக்காய்க்கு சோறு வைக்கலாம். அது ஒரு 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 கை சோறு ஒரு யாசி பொண்ணு கொடுக்கலானார். யாவருக்குமா உண்ணும்போது கைப்பிடினார். சாப்பிடும்போது ஒரு பிடிச்சி ஒரு பிடி வண்ணத்தை வந்து காக்காய் கை வைக்கலாம் அல்லது அல்லது ஒரு யாருக்கோ ஏழைக்கு போடலாம்னு எல்லோரும் கடைப்பிடிக்கக்கூடியது. நான் வசதி இல்லையே என்ன பணம் இல்லையே என்று இயங்குகிறவனுக்கு சொல்கிறார். இதை திருமூலர் ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவனுக்கு சொல்கிறார். யாவருக்குமா உண்ணும்போது கைப்பிடி ரொம்ப எளிய முறையில் ஒரு பிடிச்சா ஒரு போதுங்க ஒரு காக்காய்க்கு வச்சு சாப்பிட்டு போனார். ஒரு பிடிச்ச காக்காய்க்கு சோறு வச்சு சாப்பிட விரும்புகிறவன் நிச்சயமாக அவன் அவனுக்கு வறுமையில் வாழ்வு வரும். ஒரு படி அன்னம் கொடுக்க நினைப்பவனுக்கு ஒரு படி அன்னம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கினார். அப்புறம் என்ன வாயினார்? யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு இதனார். எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது எல்லோரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக பேசு, இனிமே அன்பாக பேசு, இனிமே பேசுவதே அறம் சொன்னால் வள்ளுவன் திருமலை சொன்னார். எல்லோரும் கடைத்துவதற்கு என்ன உபாயனா? எளிய முறை சொல்லுகிறேன் கேளுங்கள். பூஜை செய்வதற்கு ஒரு பச்சிலை போதும், கடவுளை பூஜை செய்து ஆசிர்வதற்கு ஒரு பச்சிலை போதும் என்றார். அடுத்து பசுவுக்கு பசுவை தெய்வமாக போற்று, அது உனக்கு ஜென்மத்தை கடைத்தேற்றும். பசுக்கு ஒரு உள்ள ஒரு பிடி ஒரு பிடிச்சபடி புல் கொடுனார். அதுவும் இறையொரு பொருவருக்கு துணையாக இருக்கிறார். அடுத்து இறையொருள் பொருவருக்கு துணையாக இருப்பதுன்னு கேட்டால் ஒரு பிடி அன்னம் ஒரு கைப்பிடி அன்னத்தை கொடுனார். இதுவும் எல்லோரும் கடைபிடிக்க முடியுதனர். யாவருக்குமா பிறருக்கு நுரையதனர். பிறரிடம் மகிழ்ச்சியாக அன்பாக பேசு, இனிமையாக பேசு, அதுவே புண்ணியன்னா. இப்போ அவர் அன்பாக பேசுவாரே, அவர் நல்ல மனுஷனாச்சுன்னா என்னையா தினம் அன்னதானம் செய்கிறவனுக்கு நல்லவன் பட்டவன் இல்லை, இந்த இனிமையாக பேசுகிறவனுக்கு நல்லவன் பட்டவன்னா. பிறர் மன மகிழும்படி பேசுவனே ஞானியாவன்னார். அதே சாதாரண விஷயமா பிறருக்கு இன்னொருனர். அன்புடன் பேசுவது எல்லாருக்கும் இயல்பு தான். பிறர் என்பது மாறுபட்டவன். நம்ம மீது அன்பு இல்லாதவன்ட்டு இனிமையாக பேசணும்னு சொன்னார். பிறர் என்பது மாறுபட்டவன். மாறுபட்டவன்ட்டு இனிமையாக பேசக்கூடியவன் யாராக இருப்பான்? அவன் எவ்வளோ பெரிய உயர்ந்தவனாக இருக்க முடியும்? புண்ணியவன் தான் இருக்க முடியும். ஞானிகளுடைய ஆசி பெற்ற மகன் தான் அப்படி எல்லோருடைய அன்பு காட்டுவான். இல்லை அன்பு ரெண்டு அன்பு காட்டி விட்டு பகிர வேண்டிய வெறுப்பு காட்டுவான். திருமலை சொன்னார், யாவருக்கும் பிறருக்கு நை இன்னுரைதனர். அன்பருக்கும் சொல்ல அவர் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.